രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരപ്പവ്യാമോഹതസ്തരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോഭഗവതോശ്ചേകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാഇവ തയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം ഇദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശ്ചനക്കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്വ മഹദാഹ്വയ ഭട്ടരാസ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താഗ്രേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനി പ്രണതോസ്തു നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനോടെന്റും തെൻകുരുഹൂരെന്റും മരുവിനിയ വൻപൊരുണലെന്റും அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரங்கேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தாய் ராமானுசன் இத்தவிரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொட்டியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடீந்து தேரிக ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிபத்தாம் சதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி மாசரி சோதி என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. இதிலே ஆழ்வார் நாயிகாவத்திலே பாசுரங்களை பாடி அருள்கிறார். அதிலும் நான் மடல் ஊறுவேன் என்பதாக ஆழ்வார் அற்புதமான அனுபவத்திலே சாதித்த பாசுரங்கள். நம்மாழ்வாரை பின்பற்றி திருமங்கை ஆழ்வாரும் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்பதாக மடல் ஊறுதல் பற்றி இரண்டு பிரபந்தங்களே அருள் செய்துள்ளார். நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் மடல் ஊறுதலை ஏன் எடுத்தார் என்பதை எல்லாம் விஸ்தாரமாக நம் வியாக்கியானங்களிலே செவிக்கிறோம். இதற்கு முன்பு திருவாய்மொழியிலே பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாலும் என்பதாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சமிருத்தியை பார்த்து ஆழ்வார் கொண்டாடினார். இப்பொழுது திடீரென்று மடலூர் ஆரம்பிப்பானேன், அதற்கும் இதற்கும் என்ன சங்கதி, என்ன சேர்த்தி என்பதைத்தான் வியாக்கியானங்களிலே அழகாக சொல்லுகிறார். அதிலே பொலிக பொலிகவிலே முடிக்கும் போது கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன் அடியார்க்கு அருள் செய்யும்
கலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை என்பதாக அருள் செய்தார். கடைசி பாசுரத்தினை கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன் அடியார்க்க அருள் செய்யும் என்பதாக என்பதுமானுடைய ஆசிரித வாத்சல்யம் என்கிற குணத்தை சொன்னார். அடியார்களிடம் மிகவும் கருணை நிரம்பி இருந்து அவர்களுடைய தோஷங்களை எல்லாம் தான் காணாதே நின்று அவர்களுக்கு அனுகிரகம் செய்பவன். அவர்களுக்கு ஆபத்தாக கலியுகத்திலே ஏதாவது தீங்கு வந்தாலும், அதாவது அவர்களுடைய தர்மத்தை கெடுக்கும்படியாக தீங்கு வந்தாலும் அது இல்லாதபடி பாகவத சங்கத்தை அவர்களுக்கு கொடுத்து பாகவத கோஷ்டியிலே அவர்களை சேர்த்து கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன் அடியார்க்கு அருள் செய்யும் சுபாவனாக எம்பெருமான் இருக்கிறார். இது ஆச்சித வாத்சல்யம் என்கிற குணம். மலியும் சுடருளி மூர்த்தி என்பதாலே சௌந்தரியம் சொல்லப்பட்டது. வளரக்கூடிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் என்பதுதானே அதற்கு அர்த்தம். இப்படியாக ஆச்சித வாத்சல்யம் சௌந்தரியம் என்கிற குணங்களை ஆழ்வார் மெதுவாக அனுசந்தானம் செய்தார். வைஷ்ணவ கோஷ்டியை பார்த்தபோது இனி கலியுகம் ஒன்றும் இல்லையே என்பதாக சாதித்தார். இது பெருமாளுடைய ஒரு குணம். கலியுகம் ஒன்றும் இல்லாதபடி தன் அடியார்களுக்கு அருள் செய்பவன் என்பது. அதைத்தானே சுவாமி தேசிகன் சாதித்ததையும் நாம பார்த்தோம். அப்பொழுது அந்த எம்பெருமானுடைய அந்த குணம், ஒன்னு வாத்சல்யம், ரெண்டு சௌந்தரியம், இது ரெண்டுமே முக்கியம். அந்த ரெண்டையும் கடைசி பாட்டிலே சொன்னதுக்கு தாத்பரியம் அதுதான். வாத்சல்யம் மட்டும் இருந்து சௌந்தரியம் இல்லையானால் அத்தனை போக்கியமாக தோன்றாது. சௌந்தரியம் மட்டும் இருந்து வாத்சல்யம் இல்லையானால் அது போக்கியமாக இருந்தாலும் நாம் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாபங்கள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய பாபங்களை தவிர்த்து அவனுடன் நம்மால் போக முடியாது. அவன் வாத்சல்யத்தோடு இருப்பதாலே நம்முடைய பாபங்களில் இருந்தா கூட அவன் நம்மளை ஏற்றுக்கொள்வான் என்பதாக இருக்கிறபடியினாலே நம்மால் அனுபவிக்க முடிகிறது. அதனால எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய இந்த வாத்சல்யம் என்பதும் சௌந்தரியம் என்பதும் மிக முக்கியமான குணங்கள். அப்படி இதையெல்லாம் அனுசந்தித்த போது உடனே இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் நன்றாக அனுபவிக்க வேண்டுமே என்பதாக ஒரு ஆசை வந்துவிட்டது ஆழ்வார். இந்த ஒலிக ஒலிக சொல்லும் போதே இந்த ரெண்டு குணத்தையும் சேர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ரெண்டு குணத்தையும் சேர்ந்து சொன்னால் இப்படிப்பட்ட எம்பெருமான் வாத்சல்யமும் சௌந்தரியமும் இது போல கல்யாண குணங்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் இன்னும் நன்கு அனுபவிக்க வேண்டாமா என்று பாக்ய சம்ஸ்லேஷ அபேட்சை. எம்பெருமானோட இன்னும் கலந்து இருக்கணும். கலந்துதானே இருக்க மனசினாலே என்ன, அது போராது. மனசினாலே கலந்தால் போராது, நன்கு கலக்கணும். நித்திய சூரியர்கள் போலே உள்ளும் புறமும் எம்பெருமானை தவிர வேற இல்லை, அந்த அனுபவத்தை தவிர வேற இல்லை என்ற மாதிரியாக ஒரு அனுபவம் வேணும் என்பதாக ஆழ்வார்க்கு ஒரு ஆசையை பிறந்ததாம். ஆனால் அது இப்போது கைவரவில்லை சம்சாரத்தில் இருக்கிறபடியால். அதனால் அவர் மிகவும் துக்கிதராக ஆனார். இந்த துக்கம் பொறுக்க முடியாமல் அதிகமாக ஆன அளவிலே ஆழ்வார் எப்படியாவது எம்பெருமானுடன் நாம் சேர்ந்தாக வேண்டும் என்கிற நிலையிலே இருந்தார். அப்பொழுது எம்பெருமானுக்கு ஏதாவது தோஷமானாலும் பரவாயில்லை, அவன் கருணை இல்லாதவன் அப்படின்னு உலகம் சொல்லும்படி நடந்திருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு பழியை விளைத்தால் கூட பரவாயில்லை, அவனை முகம் காட்ட வைக்க வேண்டும், அவனோடு சேர வேண்டும் என்று அந்த அளவு அவருக்கு தோண்டிவிட்டதாம். ஏனென்றால் இந்த துக்கம் பொறுக்க முடியாமலேயே, எம்பெருமானுக்கு இருந்த துக்கங்களும் பொறுக்க முடியாமல் இருக்கும்போது அப்போ ஏதாவது ஒன்று பண்ணியாகும், எப்படியாவது எம்பெருமானோடு நாம் சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அபிசந்தி, ஒரு எண்ணம் ஆழ்வார்க்கு வந்துவிட்டது. அதனாலே அப்பொழுது மடல் எடுத்தாவது, மடல் ஊர்ந்தாவது எம்பெருமானை சேரலாம் என்பதாக ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அதான் பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி ஆசிரித வாத்சல்யாதி அனவதிக கல்யாண விபூஷிதனாயிருந்த எம்பெருமானோட சம்சிலேஷிக்க ஆசைப்பட்டு பெறாதே
சிறகாலம் அவசன்னையாய் இருந்தால் ஒரு பிராட்டி தன்னுடைய வியசனத்தை பொறுக்க மாட்டாமையாலே மடல் ஊர்ந்தாகிலும் அவனோடு சம்சிலேஷிக்க வேணும் என்று மனோரசித்து மடல் ஊறுகைக்கு வியவசிதையாய் இருந்த இடத்தில் அப்படின்னு. சில சமயம் நாயகனை பிரிந்த துக்கம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாயகியானவர் என்ன செய்வார்? அவனுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்லை, அவனை ஊர் பழித்தாலும் பரவாயில்லை, நாம் அவனோடு சேர்ந்தே ஆக வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம் நாயகிக்கு வந்து விடுமா? அல்லது நாயகிக்கு ஏதாவது அவத்தியத்தை ஒரு தோஷத்தை ஊர் சொன்னாலும் பரவாயில்லை, என்னை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், அவளை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டியது நாங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும், எங்களால் இனி பிரிந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த சமயத்திலேதான் அவர்கள் மடலூறுதல் என்கிற விஷயத்தை ஆரம்பிப்பார்களாம். அப்பொழுது மடலூறுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, இதுல சாதிக்கிறார் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், மடலூரக் கணவர் என்று ஒன்று உண்டு தமிழன் சொல்லுவது, அதாவது சர்வளக்கல சம்பன்னனாய் இருப்பான் ஒரு ராஜகுமாரனுக்கும், துல்லியத்தீன வயோவிருத்த அபியராதிகளை உடையவளாய் இருப்பாள் ஒரு ராஜகன்யகைக்கும் அப்படின்னு ஆரம்பித்து அழகா சாதிக்கிறார். தமிழ் இலக்கியங்களிலே தமிழர்கள் மடலூர்தல் என்பதை பற்றி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு ராஜகுமாரன் ராஜகுமாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ராஜகுமாரன் ஆச்சரியமான சர்வ லட்சண சம்பந்தனாய் சர்வ கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியவன், ராஜகுமாரியானவள் துல்லியசீல வயோவிருத்தம் என்று ராமாயணத்திலே அருள் செய்த போல ராஜகுமாரனுக்கு ஏற்றவளாய் இருப்பாள், நல்ல சீலத்தோடும் நல்ல சௌந்தரியத்தோடும் இருக்கக்கூடியவள். இவர்கள் இருவருக்கும் ஒரு சமயத்திலே ஏதோ ஒரு பூந்தோட்டத்திலே ஒரு பார்வை கிடைத்தது, இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராஜகுமாரன் வேட்டையாட போனான், ராஜகன்யகை பூ பறிக்க போனாள், இவர் ரெண்டு பேருக்கும் அங்கே யாதிருச்சிக சக்ஷு சங்கம் என்னும்படியாக கண் பார்க்க நேர்ந்தது. அப்போது பரஸ்பரம் அவர்களுக்கு ஆசை பிறந்தது. ஆனால் அதற்கு மேலே சேர முடியாமல் இருக்கும் போது ஏதோ பெரியோர்கள் சேர்த்து வைத்தால் சேர்ந்தே இருக்கலாம், ஆனால் தாமாக சேர நினைத்தால் அதில் பிரிவு வரலாம். அதனால் இவர்கள் சம்சலேஷம் எப்போது கிடைக்குமோ என்பதாக அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விரகத்திலே. அப்பொழுது அந்த ராஜகுமாரனுக்கு மேலும் மேலும் தடைகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்துதான். ராஜகுமாரன் விரகத்தாபம் அதிகமாக போய் அவனுக்கு எல்லாமே அக்னி கல்பமாக, அதாவது அக்னியை போலே போகங்கள் எல்லாமே வெறுத்து இருக்கும்படியான ஒரு நிலை வந்தது. துக்கத்தை பொறுக்க முடியாமலேயே ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாவது அவளை பெற வேண்டும் என்பதாக ராஜகுமாரன் நினைத்தான். அப்பொழுதுதான் அவன் மடலூர ஆரம்பித்தான். அதாவது ஒரு படத்திலே இந்த ராஜகுமாரியை அழகாக எழுதி வைத்தான், கண் வாங்காதே அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆகாரம் கிடையாது, ஸ்நானம் குளி முடிது கிடையாது, தலைமுடியை விரித்து கொண்டு இப்படியே திரிந்து கொண்டிருந்தான். இப்படி திரிந்தால் இதை பார்த்த மற்றவர்கள் தார்மிகர்கள் ஓ இவன் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்பதற்காக இவனோடு சோசித்து அவர்கள் அந்த ராஜகுமாரியோடு இவனை கூட்டி விடுவார்கள். அப்படி இல்லாட்டா இது ஒண்ணு, அப்படி இல்லை என்றால் இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய பந்துக்கள் ஐயோ இப்படி கட்டி கிடக்கிறதே இவர்களை கைவிடுவார்கள், கைவிட்டால் இவர்களும் தாமாக போய் சேர்ந்து இருப்பார்கள், கைவிட்டதையே ஒரு உபாயமாக கொண்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து விடுவார்கள். இது ஒன்று. அப்படி இல்லாட்டால் மூணாவது தோழிமார்கள் வந்து சேர்த்து வைப்பார்கள். அப்படியும் இல்லாட்டால் நாலாவது என்னன்னு கேட்டா, இவன் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அந்த ராஜகன்னிகையும்
ஐயோ நம்மாலே தானே இப்படி ஒரு பழி வருகிறது, நமக்கும் இப்படி பழி வருகிறது என்கிற பயத்தினாலே ஓடி வந்து இவனோடு சேருவாள். இந்த மாதிரியான உபாயங்கள் பலதில் ஏதாவது ஒன்று நடக்கும். அதனாலே தைரியமாக ராஜகுமாரனாக இருந்தா கூட தன் நிலையெல்லாம் மறந்து ஒரு சாதாரணை போல நடந்து கொள்ளுதல், மடந்தூறுதல், இதெல்லாம் எதுவுமே நடக்கலை என்றாலும் முடிந்து பிழைத்தல், உயிர் விட்டு விட்டுவிடுதல் என்பதாக ஏதேனும் ஒரு சாகச விருத்தி விசேஷமாய் இருக்கும். ஏதாவது ஒரு சாகசம், இதுல ஏதாவது நடப்பட்டோம், ஏதோ ஒரு வழி, ஒண்ணு இல்ல ரெண்டு, இல்ல ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்கன்னு சொல்றவள், அந்த மாதிரி இதுல ஒரு வழி பிறந்தே ஆகணும், ஒண்ணு அவளா பார்த்து சேர்த்து வைக்கணும், இல்ல கைவிட்டு நாமளா சேரணும், ஏதாவது இதுதான் கடைசி முயற்சி, இதை விட்டால் வேறு முயற்சி கிடையாது என்பதாக அந்த அளவு துணிந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இதனை பனை ஓலை மடல் இருக்கு இல்லையா, அதையே குதிரையாக பாவித்து அப்படி நடந்து கொண்டிருப்பார்கள். ஒன்று பனை ஓலையிலே படமாக எழுதி வைத்து வைத்தகன் வாங்காதே அதை பார்த்து கொண்டு அப்புறம் அந்த பனை மடலையே குதிரையாக கொண்டு ஊனும் உறக்கவும் இன்றிக்கே இப்படி அலைந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக பெயர். திரிந்து கொண்டிருப்பார்கள், பல இடத்துக்கெல்லாம் போவார்கள், ஒரு இடத்துல ஆத்துக்குள்ள இருந்தா பரவாயில்ல, தெருவுடன் திரிவார்கள். இப்படியாக செய்வது மடல் ஊறுதல் என்பதாக பெயர். மடல்னா அந்த பனை மடலுக்கு மடல் பெயர், அதனால மடல் ஊறுதல் என்பதாக பெயர். இதை சிறிய திருமடலிலும் பெரிய திருமடலிலும் ஆழ்வார் அழகாக செய்கிறார். எம்பெருமானுக்கே நான் ஆட்பட்டவள் என்பதாக, அவனை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் என்பதாக நாயிகையானவள் மடல் ஊர்ந்து பல திவ்ய தேசங்களிலே பல ஊர்களிலே போய் நான் எம்பெருமானை சேர்ந்தவன் என்பதாக சொல்லும்படியாக இருக்கும் சிறிய திருமடிலே. அதிலே நாயிகையானவள் தன்னுடைய கதையை அழகாக சொல்லுகிறார். காரால் குடல் எடுத்து கட்டியவின் ஏறார் எனமுடையீர் என்ற குற்றதுதான், எனக்கு என்ன ஆயிற்று என்று சொல்கிறேன் கேளுங்கள். காரால் குடல் எடுத்து கதிர்முளையை வாராரதிக்கு மனுவே கடை திருத்தி ஆறாரையில் வேல்கண் அஞ்சனத்தின் நீரழிந்து சீரார் செழும் பந்து கொண்டடியா நின்றேன் நான். என்னுடைய தேகத்துக்கான அலங்காரங்களை செய்து கொண்டு நான் பந்து விளையாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வாசலிலே ஒரு சப்தம் கேட்டது. பறை வாத்தியம் அடித்துக் கொண்டு ஒருத்தன் வந்தான். நீரார் கமலம் செங்கன்மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழப்பறை கரங்க சீரார் குடமிரண்டேந்தி, ஒரு இரண்டு குடத்தை ஏந்தி கொண்டு கூத்து ஆடிக்கொண்டு தெருவிலே ஆர் ஆர் எனச் சொல்லி ஆறு மது கொண்டு ஆர் எனக்கு நிகர் யார், என்னோட கூட ஆடக்கூடியவர் யார் என்பதாக அவன் ஆடிக்கொண்டே இருந்தான். அப்போது என்னுடைய தோழிமார்கள்லாம் வா நான் அவனை போய் பார்க்கலாம் என்று என்னிடம் சொல்ல, வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால், நான் போய் பார்த்தேன், அதுதான் என்னுடைய பாபம், நான் பார்த்ததே பெரிய தப்பாயிற்று என்றால் என்னாச்சு, காராறு மணி நிறமும் கைவளையும் காணேன் நான், பார்த்ததிலே மனம் முழுவதும் ஈடுபட்டு இப்போது உடம்பு மேனி நெறிவெய்தி காராறு மணி நிறத்தை காணும் கைவளையை காணும் என்பதாக ஆகிவிட்டது. ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன், அருகிலே இருக்கக்கூடிய பெரியோர்களும் தோழிகளும் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டு விட்டது என்பதாக ஆரம்பித்து தனக்கு நேர்ந்த விஷயத்தை எல்லாம் அழகாக சொல்லி கருதியிலே ஆகையினாலே எனக்கு வேறு வழியில்லை, நான் மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மற்றனக்கிங்கு ஆறானும் கற்பிப்பார் நாயகரின், அதாவது வாராய் மடனஞ்சே வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துடாய் மாலை நமக்கருளி தாரான் தரும் என்று இரண்டத்தில் ஒன்றதனை ஆறானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னத்தால் ஆராய்வேலும் பணி கேட்பதன்றெனிலும்
பேராதொழியாதே கொண்டு தினி போராதொழியாதே கொண்டு தினி என்றேற்கு மனசை தூது விட்டாளார்கள். பொதுவாக மடல் ஊற மாட்டார்கள், தூதெல்லாம் விடுவார்கள். தூது விட்டு அது சரியில்லை என்று வந்தால்தான் மடல் உருவார். அந்த மாதிரியாக இங்கே தூது விட்டு பார்த்தாலும் தன்னுடைய மனசையே தூது விடுறாராம். ஆனா அந்த மனசுகிட்ட சொல்லி விடுகிறார், மனசே நீ போய் இந்திரமான் ஏகாந்தத்தில் இருக்கும்போது என்னுடைய வார்த்தைகளை சொல்லி அவனுடைய பதில் என்னவோ அதை என்னிடம் திரும்பி வந்து சொல்ல வேண்டும் என்பதாக அனுப்புகிறார். ஆறானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால், யாரும் கேட்காது இருக்கும் போது நீ போய் எம்பெருமானிடம் சொல்லு, அவன் ஒன்னும் பதில் சொல்லலைன்னா கூட எங்கிட்ட திரும்பி வந்துடும் என்பதாக மனசையே தூது விடுகிறார். ஆனால் என்ன அர்த்தம் கேட்டா, காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சம் பாராதே என்னை மறந்ததுதான். அங்கே போன மனசு திரும்பி வரவே இல்லை, அங்கேயே இருந்து விட்டது. வல்வினையேன் ஊராருகப்பதே ஆயினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னுடைய நிலைமையை எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. ஊர்ல இருக்கோ எல்லாரும் என்னை பிடிச்சு போயிடுது. ஏன்னு கேட்டா என்னை பத்தி பழி சொல்றதுக்கு நிறைய வார்த்தை கிடைச்சி சொல்லியோ, வம்பு பேசுறதுக்கு விஷயம் இல்லாம இருந்தது. இப்ப நானே அவளுக்கு விஷயம் ஆயிட்டேன். அதனால எல்லாரும் என்னை பத்தி ஆசையோட என்னென்னவோ வம்பு பேச ஆரம்பித்தார். மற்றனக்கு இங்கு ஆராய்வாரில்லை அல்வாய் மெழுகு போல் நீராய் உருகும் என் நாவி நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா உத்தமந்தன் நேரா எனவே பிதற்றுவன். எல்லாரும் சொன்னியா கூட என் கண் தூங்க மாட்டேங்கிறது. அவனுடைய திருநாமத்தையே சொல்லியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் அவனை காரார் திருமேனி தானும் அளவும் போய் நான் எம்பெருமாண்டிய திருமேனி, அதை நான் பார்க்க வேண்டும். நான் செய்ய போவதை இப்பவே சொல்லுகிறேன். எம்பெருவார் திருமேனி கண்டதுவே காரணமாகத்தான் நான் இருக்கேன். அந்த எம்பெருமான் திருமேனியை நன்றாக காணுமளவும் விடமாட்டேன். நான் பல ஊர்களில் போவேன். அந்தந்த ஊர்லையும் போய் நான் மடல் எடுத்துக்கொண்டு போவேன். நான் என்னுடைய நாயகன் இவன் என்பதாக காண்பித்துக் கொண்டு போவேன். எந்த ஊரில் போவீர்கள்? சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமறு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்தவரங்கம் மங்கை காடார்வணி நிற கண்ணனூர் விண்ணகரம் ஈரார் கணபுரம் சேரை திருவெழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் தொழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிரிஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை என்பதாக ஆழ்வார் எந்தெந்த திவ்ய தேசங்களிலே நான் போவேன் என்று சொல்லும் போது ஆழ்வாரோட கூட நாமனும் பிரயாணிக்கலாம். அந்தந்த ஊர்களிலே மனசாரே நாமும் போய் வரலாம். இப்படி நான் எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்களெல்லாம் போய் கடைசியில என்ன கேட்டா, பெருந்தெருவே ஊராறுகளிலும் ஊராது ஒளியன் நான் வாரார் பூம்பெண்ணை வளர் என்னை. நான் தெருத்தெருவே போகும்போது ஒவ்வொரு தெருவிலும் ஊராறு என்னை இழந்தாலும் பரவாயில்லை, நான் மடல் ஊராமல் இனி இருக்கவே மாட்டேன் என்பதாக சொல்லிக்கொண்டு தான் மடல் ஊறுவதை இங்கே சிறிய திருவடியிலே ஆழ்வார் அருளி செய்தார். அதே போல பெரிய திருவடியிலேயும் பல திவ்ய தேசங்களை அருளி செய்து நான் அங்கெல்லாம் போய் மடல் ஊறுவன் என்பதாக ஒரு நாயகியினுடைய பாசுரத்தினாலே ஆழ்வார் அருளி செய்ததை பார்க்கிறோம். அதே போல தான் இங்கே சுவாமி நம்மாழ்வாரும் இங்கே மடல் ஊறு நின்ற காரியத்திலே ஈடுபடுகிறார். ஆனால் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன கேட்டா, கடலன்ன காமத்தராயினும் மாதரார் மடலூரார் என்பதாக திருக்குறளிலே ஒரு வரி இருக்கு. என்னதான் ஆசை அதிகமாக இருந்தாலும் பெண்கள் மடலூர மாட்டார்கள். பின்னே யார் என்றால் நாயகன்தான் மடலூருவான். ஏனால் பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சில வியவஸ்தைகள் இருக்கிறபடியால் அவர்கள் மடலூர்ந்து நாயகனுடைய படத்தை வரைந்து ஊர் ஊராக பிரிந்து இதெல்லாம் பெண்கள் செய்ய மாட்டார்கள், ஆண்கள் நாயகன்கள் தான் செய்வார்கள் என்பதாக தமிழிலே எழுதி வைத்தார்கள். அப்படி இருக்கச்ச அந்த தமிழ் சம்பிரதாயத்துக்கு எதிராக இப்படி மடல் ஊற முடியுமா? ஆழ்வார்கள் எல்லாம் நாயிகா பாவத்திலே மடல் ஊறுவதாக சொல்லுகிறார்களே, அது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு திருவங்கையாழ்வார் அழகா பதில் சாதித்திருக்கார். பின்னையும் காரார் கடல் போலும் காமத்தராயினார் ஆரே கொல்லாமை அறிவார் அப்படின்னு. கடல் போலும் காமத்தராயினார், கடல் போல ஒரு ஆசை அதிகமான அளவிலே ஆருக்கு நல்லது கெட்டது ஆருக்கு தெரியும்?
ஆசை என்பது ஏதோ ஒரு சின்ன அளவிலே பொறுத்து கொள்ளக்கூடிய அளவிலே பழியெல்லாம் கேட்டு அடங்கக்கூடிய அளவிலே இருந்தால் பரவாயில்லை. கடன் போல காமம் என்று ஆய்விட்ட போது அதுக்கப்புறம் யார் என்ன பேசினா என்ன என்பதாகத்தானே தோணும். அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவள் நாயகனா இருந்தா என்ன, நாயகியா இருந்தா என்ன, அவர் மடல் ஊருக்குத்தான் போயிருந்த நாயகன் என்ன, நாயகி என்ன என்பதாக காரார் கடல் போலும் காமத்தார் ஆயினார் அப்படின்னு ஆரே பொல்லாம எறிவார். நல்லது கெட்டது அவளுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும் என்பதாக ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அடக்க முடியாமல் ஒரு வெறி பிடித்து இருப்பது தானே மடல் ஊறுதல் என்பது. அது புருஷர்கள் செய்யலாம். ஸ்திரீகளுக்கு பொதுவாக அடக்கம் என்பது அழகாக சொல்லியிருக்கிறபடியால் அவர்கள் இதை செய்வார்களோ அப்படின்னா ஸ்திரீகள் செய்வார்கள் என்பதை பல உதாரணத்தோடு காண்பிக்கிறார் திருமங்கையாழ்வார். எல்லாவற்றைக் காட்டிலும் முக்கியமான உதாரணம் மடல் ஊறவில்லை என்றாலும் சீதா பிராட்டியினுடைய உதாரணம். பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போன போது தானும் அடம்பிடித்தன்றவா கூட வந்தாள். அவர் நீ இங்கேயே இருந்து கொள் என்பதாக பெருமாள் பலவிதமாக சொன்னாலும் அதை கேட்காமல் பெருமாளை இருக்க அணைத்துக் கொண்டு நான் ஒரு க்ஷண காலம் கூட உண்மை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் என்பதாக ஓ என்று அழ ஆரம்பித்தான். முதலிலே ஸ்னேகாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் என்று எம்பெருமானையே நிந்தை பண்ண ஆரம்பித்தார். சீதா பிராட்டியானவர் பெருமாள் ராமனுடன் கலகமாக வார்த்தை சொன்னார் என்றால் இது ஒரு இடம்தான் ராமாயணத்தில், வேற எந்த இடமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அத்தனை ஆசை, அதாவது பிரணயாச்ச அபிமானாச்ச, பிரணயம்னா ஆசை, அபிமானம்னா நம்மை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு அந்த ஆசையினாலேயும் அபிமானத்தினாலேயும் பரிசிக்ஷேப ராகவன் ராகவனை நிந்தை பண்ண ஆரம்பித்தார். கிம்பா மன்னர வைதேக பிதாவே ஜன அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க அப்பா என்ன நினைச்ச, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த என்பதாக பேச ஆரம்பித்தார். இது ரெண்டு விஷயம். உண்மை என்ற என்ன கேட்டால் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை சகதர்மச்சரிய பவ என்று இருக்கு இல்லையா, அவர் எங்க இருந்தாலும் கூடவே சகதர்மச்சரியாக கூட போகணும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. நான் உம்ம கூட இருந்து சகதர்மச்சரியாக இருக்க வேண்டும், அந்த உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று ஒண்ணு. இது வெறும் சகதர்மச்சரி மாத்திரமில்லை, பிரணயாச்ச அப்படிங்கிறார். அத்தியந்தம் பிரணயம் அதிகமாகி, அதாவது 12 வருஷ காலம் பெருமாளும் சீதா பிராட்டியும் சேர்ந்து அயோத்தியில் இருந்தார்களாம். அந்த 12 வருஷ காலமும் நாளுக்கு நாள் பிரணயம் அதிகமாயின்றே இருந்துதான். ஆசை காதல்ங்கிறது மேலும் 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 அதிகமாக 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 12 வருஷ காலம் அதிகமாச்சனே இவ்வளவு வந்திருக்கும். முதல்ல ஆதீர பாணிகிரக காலத்துல இருந்த பிரணயமானது 12 வருஷ காலமும் நித்தியம் 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 அதிகமாயின்றே இருந்தா அது கடைசியில என்ன ஆயிருக்கும் பாருவோம். அந்த அளவு பிரணயம் இருக்கும்போது எம்பெருமானை பிரிந்து இருக்கவே முடியாத ஒரு நிலை. இமம் முகூர்த்தம் அப்படிங்கிற இந்த ஒரு முகூர்த்தம் கூட என்னால பிரிஞ்சு இருக்க முடியலையே. நீ காட்டுக்கு போறேன்னு சொல்ற முகூர்த்தம் இருக்கு இல்லையா, இருந்தும் காட்டுக்கு போல பக்கத்துல இருந்துட்டு இருக்கேன், ஆனால் காட்டுக்கு போறேன் நான் உண்மை விட்டு பிரிந்து போகிறேன் சொல்ற இந்த க்ஷணம் என்னால தாங்க முடியலையே. நான் போனால் நீ போனால் நான் எப்படி தாங்குவேன், அதுவும் 14 வருஷ காலம் நான் எப்படி தாங்குவேன் என்பதாக ஓ என்று கதறுகிறேன். அதுக்கப்புறம்தான் பெருமாள் சகதர்மச்சரி பவ அப்படின்னு அவரை கூட்டுக்கேன். இல்ல காட்டுல உமக்கு கஷ்டம் இருக்குமேனு சொன்னேன்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, உண்மை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத காட்டிலும் கஷ்டம் லோகத்துல எதுவும் கிடையாது. என் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்பதாக பேசுகிறார் சீதா பிராட்டி. ஆகா அப்படிப்பட்டவர் தம்முடைய அடக்கத்தை விட்டு ஒரு ரீதியிலே பார்த்தால் சாஸ்திரம் ஒரு பக்கம் இருக்குதான், வேற ஒரு ரீதியிலே பார்த்தால் ராஜகுலத்து ஸ்திரீகள்லாம் வெளியில வந்து முகம் காண்பிக்க மாட்டார்கள், அசூரியம் பச்சியாகா என்பதெல்லாம் பெயர். ஆனால் அதையெல்லாம் மாறி அந்த தெருவில் நடந்து போகும்போது முதல் முதலாக வேகமா ஓடி போய் தேர்ல ஏறினாராம். வாசல்ல தெருவில் தேர் வச்சிருக்கார், சுமந்திர நிக்கிற சீதா பிராட்டி தான் சந்தோஷத்தோடு குதித்து கொண்டே போய் அந்த தேரில் ஏறினாராம். அப்போது சீதா பிராட்டியினுடைய திருமுகத்தை ஊரில் நிற்பவர்கள் எல்லாரும் பார்க்காட்டவாம். ராஜகுமாரியினுடைய திருமுகத்தை சட்டென்று யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அன்று எல்லாரும் பார்த்தார்கள் என்பதாக சொல்வார்.
அப்படி எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்லை, இவர் நான் தெருவிலே நடந்தாலும் பரவாயில்லை, நான் காட்டிலே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ராமனை பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று நினைத்தால் அது மாத்திரம் இல்ல, காட்டிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டான். தன்னுடைய தாதை பஞ்சாங்க அறிபடிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப வளம் கொண்டு இன்னும் வளராடு கைவிட்டு மாதரங்கள் மின்னுருவில் வெந்தே பிரிந்து வெறிப்பட்டு கண்ணிறைந்து தேர்ந்து களையுடைந்து கால் சுழன்று பின்னும் பேயே தெரிந்துள்ளதா பொன்னவிலும் வெங்கான சூடு கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெண்பரல் மேல் சஞ்சரியான் மன்னன் ராமனன் பின் வைகே மன்னன் ராமன் பின் வைகேகி என்றுரைக்கும் அண்ணனடைய அணங்கு நடந்தினே. ஆற்றில் நடக்கும் போது வெண்காணத்தூடு கொடும் கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெண்பரல் மேல் சஞ்சரியார், வெயில் வருத்த வெண்பரலார், அங்க இருக்கக்கூடிய கல்லுல வெயில் அதை போட்டு வரத்து எடுத்துட்டான், அந்த கல் மேலே தன்னுடைய பஞ்சரியாலே பிராட்டி நடந்து போகலையா என்பதாக கேட்கிறார். அந்த அளவு ஆசை, ஆசைனாலே எல்லா கஷ்டத்தையும் படவில்லையா, சீதா பிராட்டியார் படவில்லையா, ராணன் செய்யும் பெண்கள் செய்ய மாட்டார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அப்போ பதிவிரதாக்கள் பர்த்தாக்கள் படும் கஷ்டத்தை விட தாமும் அதிகமாக கஷ்டப்பட்டு இருப்பார்கள், அவளை பிரிந்து இருக்க முடியாமல். இங்கே சீதா பிராட்டி மடல் ஊறவில்லை, ஆனா கூட பிடிவாதமாக கூட நடந்த ஒரு விஷயத்தை தான் பிடிவாதத்தோடு சாதித்துக் கொண்ட ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணம், சீதா பிராட்டின்னு மாத்திரம் இல்லை, இன்னும் வேகவதினு ஒரு கதை சொல்றார். இன்னும் கொழ நடங்கன் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னடைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னிதன் இன்னுயிராம் காதலனை காணாது. வேகவதி என்று ஒரு பெண் ஒருத்தி இருந்தால் அவள் ரொம்ப அழகானவளா, இவனுக்காக நாயகன் ஆயிரம் தடவை மடல் ஊறணும் அந்த அளவு அழகு இருக்கக்கூடியவள். இவர் தன்னுடைய காதலனை ஆசைப்பட்டிருந்து காதலனை காணாமல் அவன் இருக்கும் இடமே சென்று போய் பார்க்கிறார், அங்கேயும் அவனை காணவில்லை. அப்போது அவளுடைய அண்ணனானவன் இவளை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் வேறு இடத்திலே கொண்டு போகிறான். அப்போது அந்த அண்ணனையும் துறந்து அவனை விட்டு பிழைத்து போய் நேராக காதலன் இருக்க இடம் போக வேண்டும் என்பதாக அப்பொழுது அண்ணனை கடுமையாக பேசிவிட்டு காதலனை தேடி போகும்போது அவன் யுத்தகலத்திலே போர் செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக தெரிந்து நேரே யுத்தகலத்திலேயே நேரே போய் அவன் கையை பிடித்தார் என்பதாக ஒரு சரித்திரம் சொல்லுவதுண்டு. அவனோடு இருக்க அணைத்துக் கொண்டாள் என்பதாக சரித்திரம் சொல்லுவதுண்டு. இது இல்லையா? இல்லை, மகாபாரதத்தில் தான் அங்கே நாகஸ்திரியாக இருந்தவள் உலூபி என்பதாக ஒரு இருந்தவள், அவள் அர்ஜுனனிடம் மிக அதிகமாக ஆசைப்பட்டு தன்னிடம் இருந்த அச்சம் நாணம் மடம் இதனுடைய குணங்களில் தான் வெளியேறும்படியாக தான் நேரே வந்து அவனை ஆலயனம் செய்து கொண்டு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தவில்லையா? இல்லை, ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்த்தால் உசை என்பவள் பானாசுரனுடைய பெண்ணாக இருந்தவள் இம்பெருமான் ஸ்ரீ கண்ணனுடைய பேரனை தான் மாயத்தினாலேயே மேலே கொண்டு வந்து அவனோடு சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும். இல்லை, பார்வதி தேவி தான் பரமசிவனை தான் அடைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்யவில்லையா? ஆக மாதர் மடலூரார், பெண்கள் மடலூர மாட்டார்கள், பெண்கள் அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் என்று சொல்வதெல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே இருந்தாலும் அது சரியான விஷயம் இல்லை என்பதாக ஆழ்வார் திருவுள்ளம். சுவாமி திருவந்தி ஆழ்வாரும் சுவாமி நல்மாழ்வாரும் மடலூறுதலை தாமாக நாயிகா பாவத்திலே கையில் எடுத்திருக்கிறபடியால் இது நியாயமான விஷயம் என்பதாக நமக்கு தெரிகிறது. இதிலே அவர்கள் சம்பிரதாயம் அப்படி இருந்தாலும் எங்கள் சம்பிரதாயம் இப்படி கிடையாது. ஏனென்றால் எம்பெருமானுக்காகத்தானே மடல் ஊறுகிறார்கள். எம்பெருமானுடைய பாவமும் நாயகனுடைய பாவமும் தெரியாமல் தான் இதையெல்லாம் பேசுவார்கள். அதாவது நம்மாழ்வாருடைய ஒரு பாவத்தையும் திருமங்கியாழ்வாருடைய பாவத்தையும் புரிந்து கொண்டவர்கள் மடல் ஊறுதலை சரி என்று புரிந்து கொள்வார்கள். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த சாஸ்திரம் மாத்திரம் வெறுதே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அர்த்தம்.
அதை காரார் கடல் போலும் காமத்தராயினார் ஆரே கொல்லாமை எறிவார் அது நிற்க. இப்படி இதிலே ஒரு சின்ன கேள்வி வந்தபோது ஸ்ரீ பராசர பக்தர் என்னும் ஆச்சாரியர் இப்படி எல்லாம் அருளி செய்தார் என்பதாக வியாக்கியானங்களிலே நாம் பார்க்கிறோம். வீடு வியாக்கியானத்திலே மிக விஸ்தாரமாக இதை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இப்படி இந்த நாயகியானவள் நான் மடலூர்ந்து எம்பெருமானை பெறுவேன் என்பதாக ஆசைப்படும் போது மடலூர ஆரம்பிக்கும் போது பக்கத்திலே இருக்கக்கூடிய தோழியானவள் சில வார்த்தைகள் சொல்லுகிறாள். நீ மடலூரலாமா, நீ ஆசைப்படுவதற்கு ஈடான சௌந்தரியங்களும் கல்யாண குணங்களும் எம்பெருமானுக்கு உண்டா? அப்படி உண்டாகத்தான் இருக்கட்டும், அதற்காக நீ மடலூருதி சரியாகுமா, மடல் ஊரத்தான் வேண்டுமா, இந்த ஊரெல்லாம் உன்னை வழி சொல்லாதா என்பதாக சில வார்த்தைகள் கேட்கிறார்கள் தோழிகள். அவர்களுக்கு பதில் சொல்வதாக இந்த பிரபந்தம் இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலும் தோழி சோழி என்பதாக வரும். ஊரெல்லாம் பழி சொல்லாதா என்னால், ஊரெல்லாம் பழி சொல்லட்டுமே எனக்கு என்ன, யார் எத்தனை பழி சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலையிலா நான் இருக்கிறேன் என்பதாக கேட்கிறார். நீ ஆசைப்படுவதற்கு ஈடான சௌந்தர்யாதி கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு உண்டோ என்ற அதில் என்ன சந்தேகம் என்று கேட்கிறார். இருந்தால் கூட நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மடல் ஊறுதல் உனக்கு சரிதானா என்று கேட்டால், இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை, நான் மடல் ஊறாமல் இருந்தால்தான் தவறு என்பதாக சொல்லுகிறார். நீ மடல் ஊர்ந்தால் எம்பெருமானுக்கு தோஷமாகாதா என்றால், நான் மடல் ஊறாமல் இருந்தால்தான் அவனுக்கு தோஷமாகும் என்பதாக சொல்லுகிறார். அதாவது அந்த அளவு பிரேமத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். இந்த திருவாய் மொழியிலே இருக்கக்கூடிய குணம் என்ன என்றாக கேட்டால் பிரேம ஜனகத்துவம் அப்படின்னு அழகா சொல்றார். ஆசையை கொடுக்கக்கூடிய ஆசையை விளைவிக்கக்கூடியவன் எம்பெருமான். மடலூறக்கூடிய அளவு ஒரு ஆசை, சாதாரண பிரேமம்னா சாதாரண பிரேமம் இல்லை. ஸ்வேனாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதி சதாரிஹி. சதாரிஹி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியை அள்ளி செய்தது என்ன என்று கேட்டால், எம்பெருமானவன் தன்னுடைய பக்தர்களுக்கு அதிமாத்திரம் பிரேம ஜனயதி, மிக 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 அதிகமான அளவு பிரேமத்தை உண்டாக்கி தருவான் என்பதாக. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களே இது. ஒரு நாயகன் அப்படின்னா நாயகிக்கு அத்தனை ஆசை வச்சிருக்கான்னா அது நாயகனுடைய பாவமாக்கணும் இல்லை, அது நாயகனுடைய ஒரு பெருமை. அது நாயகிக்கு அத்தனை ஆசை இருக்குன்னா அது நாயகனுடைய பெருமை, நாயகனுக்கு அத்தனை ஆசை இருக்குன்னா அது நாயகியினுடைய பெருமை. இதுதானே ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால பிராட்டியானவர், அதாவது பிராட்டியிடம் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசை அதிகரித்துக் கொண்டே இருந்துதான், மேல 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 அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே. குணாத்து ரூப குணாச்சாபி பிரீதிஹி பூயோ வியவர்தான்னு ராமாயணத்தை வரும். குணாத்து அவருடைய குணத்தினாலேயும், ரூப குணாத்து சௌந்தரியத்தினாலேயும், பிரீதிஹி பூயா வியவர்த்த மேலும் மேலும் நாளுக்கு நாள் பிரீத்தி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பிராட்டிக்கு பெருமாள் விஷயத்தில் என்ன என்று கேட்டால், அவர் மனசிலே பிராட்டி என்ன நினைத்திருக்கிறாரோ அதை போல ஆயிரம் மடங்கு பெருமாள் இருக்கார். பொதுவாக எல்லா ஸ்திரீகளுக்கும் தன்னுடைய கணவன் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் மனசில் ஒரு ஆசை இருக்க முடியும், இப்படி நடந்தென்றால் நல்லா இருக்கும். அப்படி அவள் என்ன நினைக்கிறாளோ அதை போல பல மடங்கு உயர்ந்ததாக பெருமாள் ராமன் நடந்து கொள்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியமும் குணமும் பெருமாளிடம் இருக்கான். அப்புறம் என்ன, அங்கேயும் மேல மேல அதிகமாயிட்டேதான் இருக்கு. அப்படி ஒரு நாயகனுக்கு நல்ல சுபாவம் என்னன்னு கேட்டா, பிராட்டிக்கு அத்தனை பிரேமத்தை உண்டாக்கக்கூடிய அளவு இவனுக்கு ஒரு பெருமை இருக்கணும் என்பதாக. அது எம்பெருமானுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே கிடையாது. இவன்னு கேட்டா தன்னை சேர்ந்த பக்தர்களுக்கு அதிமாத்திரம் பிரேம, ரொம்ப அதிகமான பிரேமத்தை உண்டு பண்ணிடுவான். எம்பெருமானை விட்டு நான் பிரிந்தே இருக்க மாட்டேன்
என்று அவர்கள் எல்லாம் சொல்லும் அளவு நம்மாழ்வாருக்கும் திருவங்கியாழ்வாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை கொடுக்கிறான் அல்லவா. அதான் அந்த அளவு ஒரு மடலூறக்கூடிய அளவு அவர்கள் போகும்படியாக, மனசிலேயாவது மடலூறக்கூடிய அளவு அவர்கள் போகும்படியாக ஒரு பிரேமத்தை எம்பெருமான் உண்டு பண்ணி விடுவான் என்பதாக அதிமாத்திர பிரேம ஜனகத்துவம் அப்படின்னு. இத்தால் இத்திருவாய்மொழிக்கு அதிமாத்திர பிரேம ஜனகத்துவம் என்கிற பகவத்குணம் பிரதிபாத்தியம். இந்த பகவத்குணத்தை சொல்றது ஊரவர் கவ்வை என்கிற பாட்டிலே சுவியம் நான்காவது பாட்டிலே ஊரவர் கவ்வை எறிவிட்டு அன்னை சொல் நீர் மடுத்து என்று ஆரம்பித்து பேரமர் காதல் கடல் குறைய விளைவித்த கார்மர் மேனி நம் கண்ணன். அதாவது பிள்ளான் சாதிக்கிறார் தன் திருவடிகளிலே நிரவதிகமான அபினிவேசத்தை எனக்கு விளைவித்த கார்மர் பேணி நன் கண்ணன் அப்படின்னு கண்ணனை பற்றி சொல்லும்போது மிக அதிக அதிகம் எனக்கு இப்படி பிரேமத்தை கொடுத்தவன் என்பதாக அவள் செய்கிறார். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணத்தை இங்கே ஆழ்வார் வெளிச்சுகிறார். அதனாலே ஆழ்வார் நான் மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன், மடல் ஊறுவேன், அதனால் எனக்கு என்ன பழி வந்தாலும் பரவாயில்லை என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்கள். தோழியிடம் இந்த நாயகியானவள் பேசக்கூடிய பாசுரம் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பிள்ளான் சீ சுத்தி இவருடைய தோழியானவள் நீ ஆசைப்படுகைக்கு ஈடான கவுந்தறியாது கல்யாண குணங்கள் அவனுக்கு உண்டோ, உண்டானால்தான் அவனை உத்தேசித்து மடலூருகை யுத்தமோ, இவ்வூரெல்லாம் உன்னை பழி சொல்லாதோ என்ன அப்படின்னு கேட்ட அதுக்கு முதல் பாட்டிலே பதில் சொல்கிறார். நான் எம்பெருமானை ஆசைப்பட்டு அவனை பெறாமல் அறிவை இழந்தேன், அறிவு இழந்து பின்பு என்னிடம் போய் இது சரியோ அது சரியோ என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அறிவு உள்ளவர்கள் தானே கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய அறிவியை இழந்த நிலையிலே நான் நிற்கும் போது என்ன பதில் சொல்வேன் என்பதாக முதல் பாட்டிலே சாதிக்கிறார். மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே பாசரவைதி அறிவிழந்து என்னை நாளையம் ஏசரும் ஊரவர் கவ்வை தோழி என் செய்யுமே. தோழியே, நான் எம்பெருமானை ஆசைப்பட்டேன், மாசரு சோதி அதாவது தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜோதிர்மயமான திருமேனியோடு அழகாக இருப்பவன் செய்ய வாய் சிவந்த திருவாயை உடையவன் மணி பர்வதம் போலே எனக்கு மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடியவன், தோஷம் இல்லாமல் என்னோடு கலந்து சம்ஸ்லேஷித்து இருக்கக்கூடியவன், எனக்கும் முன்னாடி என்னிடம் தன்னுடைய சிநேகத்தை காட்டி அருளினவன், இப்படிப்பட்ட சுவாமியை நாடி நாடி தேடி தேடி நிரந்தரமாக தேடியே நான் மிகவும் அதிகமான பாசத்தை அடைந்திருக்கிறேன், என்னுடைய அறிவை இழந்துவிட்டேன், எது செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டாம் என்கிற விவேகத்தை இழந்துவிட்டேன், இப்படியேதான் எத்தனை காலம் ஆயிற்று, அறிவு இழந்து போய் அநேக காலம் ஆயிற்று, இப்பொழுது என்னை இயேசுவதற்காக ஊரிலே இருக்கிறவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கே அதெல்லாம் என்னை என் செய்ய முடியும், எனக்கு அறிவிருந்தால்தானே அது என்னை பாதிக்கும், அல்லது அவர்கள்தான் பகவத் விஷய ரசத்தை அறிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வது என்னை பாதிக்கும், நானும் அவர்கள் சொல்வதை கேட்கும் நிலையில் இல்லை, அவர்களும் என்னுடைய பாவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை, அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்வது என்னை எந்த அளவிலேயும் பாதிக்காது, மாறாக அது எனக்கு நன்மையைத்தான் செய்யும், என்னுடைய ஆசையை அதிகமாக்கும் என்பதாக இந்த பாசுரத்தை பார்த்தோம். மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தையே, மாசரு சோதி நேரத்தி செய்ய நிர்மல ஜோதி சௌந்தரிய சௌசீல்யாதி அசங்கேய கல்யாண குண மகோதியாய் இருந்த பரமபுருஷனை ஆசைப்பட்டு என்பதாக ஆரம்பிக்க ஜோதிமயம், அதாவது தோஷம் இல்லாத ஒரு ஜோதிஷ்,
மாலின்யரஹித ஜோதிர் விசிஷ்டன் அப்படின்னு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார். ஒரு பிரகாசம் ஒண்ணும் அதுலயும் இப்போ சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுலயும் ஏதோ தோஷம் இருக்க மாதிரி தோணும். சூரியன் அப்படின்னா அவன் உடம்ப பொசுக்கிறபடினாலே தோஷம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் தோஷமே இல்லாமல் குளிர்ச்சி மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம், அதுதான் எம்பெருமானம். திவ்யமங்கள திருமேனியோடு கூடியவன் அப்படின்னு அர்த்தம். என் செய்யவாய் என்னுடைய என்னை சேர்ந்தவனானவன் அர்த்தம். செய்யவாய் அப்படின்னா சிவந்த திருவாயை உடையவன். மணிக்குன்றத்தை மணி பர்வதம் போல எனக்கு போர்த்தினாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதனாலே சொன்னது என்ன அர்த்தம் கேட்டா சௌந்தர்யம் நிறத்திசைய நிர்மல ஜோதி சௌந்தர்யா அப்படின்னு திவ்ய திருமேனி அழகான சௌந்தர்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆசரு சீலனை வெறு சௌந்தரியம் இருந்தா மட்டும் இல்ல, சௌசீல்யம் கலந்து பழகக்கூடியவன் என்கிற தன்மை சீலம். அதாவது அழகு இருந்து சீலம் இல்லைன்னா நல்லது இல்லை, சீலம் இருந்து அழகு இல்லைனாலும் போக்கியமாக இருக்கா. இது ரெண்டு பேருக்கும் முன்னாடியே பார்க்க வேண்டிய அந்த மாதிரி சீலம் தான் என்னன்னு கேட்டா எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய தன்மை, எளியவர்களோடும் கலந்து பழகக்கூடிய தன்மை. சௌசீல்யம்னா என்னன்னு கேட்டா அந்த சீலத்திலேயே இன்னும் கொஞ்சம் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கலந்து பழகி விட்டு நான் அவர்களோடு கலந்து பழகினேன்னு சொல்லாமல் அவர்களோடு கலந்து பழகினதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கக்கூடிய, நான் கலந்து பழகினது அவளுக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்காமல் தனக்கு பெரிய பாக்கியம். பெருமாள் எப்படி குகப் பெருமாளோடு பெருமாள் கலந்து அதை தம்முடைய பாக்கியமாக நினைத்தாரோ, அப்படியாக நாயகனானவன் இந்த நாயகியோடு சேர்ந்திருந்து அதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கக்கூடியவன். பெருமாளானவர் அவருக்கு பௌசீல்யம் என்பது இதுதான், பக்தர்களோடு கலந்துப்பார் மாசம் இல்லை. பக்தோபமர்த்த சகன்னு சொன்னா போறாரு, பக்தோபமர்த்த பிரியான்னு சுவாமி சாதிக்கிறார். அங்கே திருக்கோவிலே திருக்கோவிலூரிலே மூணு பக்தர்களை நெருக்கினான் பெருமாள். அந்த நெருக்கம் இருக்கொள்ளியோ பொதுவாக ஜன நெருக்கங்கிறது பல பேருக்கு பிடிக்காது, ஆனால் எம்பெருமானுக்கு அன்னைக்கு பக்தர்களை நெருக்கின போது அது ரொம்ப பிடித்து இருந்ததுதான். பக்தர்களோடு நெருக்குவதை தாங்கி கொண்டான்னு சொல்லல, பக்தர்களோடு நெருக்குவதை பிரியமாக நினைத்து கொண்டான் என்பதாக சொல்லுகிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு சௌசீல்யம், சௌசீல்யங்கிறது சுவாமி தேசியம் இப்படிதான் பாஷ்யத்திலையும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன், அதாவது கத்திய பாஷ்யம் முதலானதுல. அதனால சௌசீல்யம் ஆசரு சீலனை அவத்தியரகித சீலனை என் பேராக என்னோடு சம்ஸ்லேஷிக்கே என்றிருக்கே தன் பேராக என்னோடு சம்ஸ்லேஷிக்கும் அவன் அப்படின்னு சாக்கர் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். நம்மோடு கலந்திருந்து அதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கக்கூடியவன் அப்படி இருக்கக்கூடிய ஆதி மூர்த்தியை நாடியே ஆதி முந்தினவனான என் பக்கலிலே ஸ்நேகாதிசயத்தாலே தான் முற்பட வந்து என்னோட கலந்தருளினவன் மூர்த்தி சுவாமி அழகா சாதிக்கிறார். ஆதி மூர்த்தி அதின முன்னாடி ஒரு சொன்ன, எனக்கும் முன்னாடி தான் என்னோட வந்தவன், இப்போ ஏதோ பிரிஞ்சிருக்கானே தவிர முதலிலே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி என்னோடு கலந்தவன் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட இதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் சொல்லும் போது நாயிகா நாயகி பாவத்தில் இருக்கிற குணங்கள் மாத்திரம் இல்லை, நமக்கும் கூட நமக்கும் முன்னாடி எம்பெருமானை தன்னை காட்டியவர்களிடையே நம்மை ஏற்றுக்கொள்கிறான். நம்மோடு கலந்து பழகிறபடியாக தானே அஷ்டாவதாரத்திலே நாம் உற்சவங்கள் எல்லாம் சேமித்துக் கொண்டாட்டாக இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி ஆசிர சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே அந்த எம்பெருமானை நாடியே போனேன், நான் தேடியே போனேன், நிரந்தரமாக ஓடினேன் ஓடின்னு சொல்ற மாதிரி தேடினேன் தேடின்னு தேடிக்கொண்டே இருந்தேன். கடைசியில் என்னாச்சுன்னா பாசர வைகி, பாசம்னா பாசம், பாசம் அற அதிகமாக அடைந்தேன், அளவில்லாத ஒரு பாசம், எம்பெருமானை விட்டு திரும்பி இருக்க முடியாது என்கிற அளவு பாசம். இந்த பாசத்தை எய்தி அறிவிழந்து என்னுடைய அறிவெல்லாம் போயிடுது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கக்கூடிய நிலையிலே நான் இன்னும் விவேகம்ங்கிறது பகுத்தறிவுங்கிறதே கிடையாது, செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற பகுத்தறிவே கிடையாது. அறிவிலிருந்து எனை நாளையும் எத்தனை காலம் நமக்கு விவேகம் போய் எத்தனை காலமா எற்று அப்படின்னா இத்தனை காலம் போன பிறகு இன்மையை நோய் யார் சொல்லி என்ன பண்றது? அப்ப ஏசரும் ஊரவர் கௌவை என்னை இயேசுவதிலேயே துணிந்து இருக்கக்கூடியவர்களான், இயேசுதான் அப்பவாதம் சொல்வதற்காக என்னை பழி சொல்வதற்காகவே ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் பல பேரும். ஊரவர் ஊரிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம்,
ஊர்ல இதே காரியமா பல பேர் இருக்கா, யாருக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அவர்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தர் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் போடும், ஏன்னா இதை பத்தியே 10 பேர்த்து பேசிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய ஊரவர் கௌவை அவர்களுடைய அந்த அபவாத வார்த்தை கோலாகலம் இருக்கேன், அது என் செய்யுமே, என்னத்தை செய்யும், எனக்கு அறிவு இருந்தா நான் தான் எனக்கு தான் அறிவு போயிருக்கேன். ஏசுகையிலே தீர்ந்து இருக்கிற ஊரவர் கௌவை தான் இப்படி அறிவழிந்திருக்கிற என்னை எத்தை செய்வது என்று தோழியை குறித்து சொல்லுகிறாள். தோழியை குறித்து சொல்றாள், அவா என்ன பண்ண முடியும், எனக்கும் அறிவுண்டா இருந்து பகவத் விஷயரசம் அறிந்தாலும் அபவாதம் சொல்லினோ பாதகமாவது, எனக்கும் அறிவின்றே இருக்க அபவாதம் சொல்லுவாரும் லௌகிகரா இருக்க இது பாதகமாகுமோ. ஒண்ணு எனக்காவது இது புரியும்படியா இருக்கும், எனக்கும் அறிவு போயிட்டு யார் எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணுதான் எம்பெருமானோடு சேரன் அப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கேன். அவா எதை சொன்னா எனக்கு என்ன வரணும், ஒண்ணு கிடையாது. இல்ல அவாலாவது விஷயம் தெரிஞ்சதா இருந்தா பரவாயில்ல, பகவத் விஷயரசம் தெரிஞ்சா சொன்னா அது நியாயம், ஒண்ணும் தெரியாது பகவத் விஷயரசம் தெரியாது, தெரிஞ்சவாதான் அதை சொல்லணும். அது தெரியாமே அவர்கள் சொன்னா அவர்கள் சொன்னதுக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கணும், தெரியாதவாள் சொல்றதுக்கெல்லாம் நாம என்ன மதிப்பு கொடுக்கணும். அதனாலே அவர்கள் அப்பாவை எதை சொன்னாலும் அது எனக்கு தடையாக ஆகாது, பிரத்யுதா கீர்த்திகரமாய், ஆனால் எனக்கு கீர்த்தியை தான் கொடுக்கும், மேலும் மேலும் என் காதலை அபிவிருத்தமாக்கும் என்றாக சொல்கிறார் இந்த பாசுரத்தில். ஏசரும் ஊரவர் கௌவை தோழி என் செய்யுமே, இங்கே பல பாசுரங்களிலே ஊரவர் கௌவை என்பதாக வரும், ஊரவர்னா ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், கௌவை அப்படின்னா வார்த்தா கோலாகலம், அவர்கள் வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் பழிச்சொல், இவளை குறித்து பேசுகிற பழிச்சொல் கோலாகலம் இருக்கு, இந்த ஊரவர் கௌவை என்னை என் செய்யும் என்கிறார். இங்கே சுவாமி தேசிகன் எம்பெருமான் இந்த திருவாரூரினுடைய குணமாக என்று சொன்னார், சுவானாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி, எம்பெருமான் தன் பக்தர்களிடத்தில் நிறைய சிநேகத்தை உண்டாக்கி விடுகிறார், நிறைய பிரேமத்தை உண்டாக்கி விடுகிறார், அளவில்லாத அளவு பிரேமத்தை உண்டாக்கும்படியாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. அப்படி அளவில்லாத அளவு பிரேமத்தை உண்டாக்கும்படியா எப்படி இருக்கான் அப்படின்னா அது ஒவ்வொரு பாத்திரத்திலும் தெரியுமா, அதை ஒவ்வொரு பாத்திரத்துல எடுத்து சொல்ற சாரமான விஷயத்தை. முதல் பாத்திரத்தில் இப்போது சொன்ன பாத்திரத்தை மாசரு சோதின்னு சொல்லுங்க, ஜோதி ரூபாங்க கத்வாது, ஜோதிர்மயமான ஒரு திருமேனி, பிரகாசமான ஒரு திருமேனி, திருமேனியை பார்க்கச்சியே பிரகாசம் தோணும், பிடிச்சின்னு இருக்குன்னு சொல்லுவாள் இல்லையா, திருமணி பார்க்க சில பேருடைய உடம்பு பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே பிடிச்சின்னு இருக்கு சொல்ல முடியாது, அப்படியாக ஜோதிர்மயமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிர்மல ஏதோ ரூபமான திருமேனியை உடைத்தாகியானும் என்பதாக, ஜோதி ரூபாங்கதத்துவாது குறிப்பிட்ட எம்பெருமான், ஜோதிர்மயமான திருமேனியை உடைய எம்பெருமான் அப்படின்னாலே அவன் தன்னிடத்திலே எல்லாரையும் ஈடுபட வைக்கிறான் என்பதாக ஒரு குணமானது இங்கே தெரிகிறது என்று அர்த்தம். மடல் உருதலை பற்றி விசாரமாக பெரிய திருமணங்களிலும் சிறிய திருமணங்களிலும் நாம் பார்க்கிறோம், இங்கேயும் வியாக்கியானங்களிலே மிகவும் விசாரமாக அருள் செய்ததையும் நாம் பார்க்கிறோம். அங்கே பெரிய திருமணங்களை சொல்லும் போது கூட தெற்கு பக்கத்திலே இருப்பவர்கள் தமிழர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் எங்கள் சம்பிரதாயப்படி நாங்கள் இந்த மடதூறுதலை கைவிட மாட்டோம் என்பதாக ஆழ்வார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே தெற்கு வடக்கு அப்படின்னு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு, தெற்கு பக்கத்திலே என்றால் தமிழை சொல்லவர், அதாவது எங்க வியாக்கியானங்கள்லாம் பல இடத்துல பார்க்கும்போது தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு வரும், தமிழர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா இப்ப ஆழ்வார்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா என்பதாக ஒரு சின்ன கேள்வி நிறைய பேர் கேட்கிறார், தேவையில்லாத ஒரு கேள்வி ஒரு கேட்கிறார்கள். பல வியாக்கியானங்களிலே திரிவாச்சம்பள்ளி வியாக்கியானம் முதலான வியாக்கியானங்களிலே பல இடங்களிலே தமிழர்கள் சொன்னார்கள் தமிழர்கள் சொன்னார்கள் என்பதாக வரும். அப்ப நீங்கள் எல்லாம் ஆறு தமிழர்கள் இல்லையா, நீங்கள் எல்லாம் ஆரியர்களா, என்ன கேள்வி இங்க என்ன கேட்டா தமிழர்கள் அப்படின்னா தமிழ்ல தமிழை சொல்வதையே பிரதானமாக கொண்டவர்,
அழ்வார்களை பொறுத்தவரை தமிழ் முக்கியம்தான். அதாவது பக்திக்காக தமிழா, பாசுரத்துக்காக தமிழா, இல்ல தமிழுக்காக பாசுரம். தமிழர்கள்லாம் என்ன கேட்டா ஒரு பாட்டு பாடணும், அந்த பாட்டுக்கு விஷயமாக பெருமானை வைக்கிறார். இவர்கள்லாம் அப்படி இல்லை, பெருமானை பாடணும், அந்த பெருமானுக்காக தமிழை வைக்கிறார். அதாவது நாம் ஒரு காவியம் பாடும்போது அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நாயகனை பற்றி பாடுவோம். அப்ப தமிழுக்காக அந்த நூல் எழுதப்பட்டதா அல்ல நூலுக்காக தமிழ் ஆயிற்றா அப்படின்னு பார்த்தா இங்க நூலுக்காக தமிழ் ஆயிடுது. எம்பெருமானை பற்றிய கிரந்தம் அப்படின்னு பார்த்தா சம்ஸ்கிருதத்திலே வேதங்களும், சம்ஸ்கிருதத்திலே இதிகாச புராணங்களும், சம்ஸ்கிருதத்திலே ஸ்மிருதிகளும் இப்படியாக பல இருக்கு, ஆனா தமிழ்ல ஒண்ணும் இல்லை. அப்போ எம்பெருமானுக்காக இருக்கக்கூடிய நூல் தமிழ்ல வேணும் அப்படின்னு எம்பெருமானுக்காக தமிழை வைத்தவர்கள் இவர்கள், அவர்கள்லாம் தமிழுக்காக விஷயத்தை வைத்தவர்கள், இவர்கள் விஷயத்துக்காக தமிழை வைத்தவர்கள். அதாவது தமிழுக்காக வைத்தவர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு தமிழர்கள், இவர்கள் வந்து விஷயத்துக்காக தமிழை வைத்தவர்களும் இந்த காலத்து ரீதியிலே தமிழர்கள், தமிழை பேசுபவர்கள் தமிழர்கள், தமிழை வளர்த்தவர்கள் தமிழர்கள், இவர்கள் தான் அப்படி இருக்கு. இது அழகான விஷயம் என்ன கேட்டா சுவாமி தேசிகன் தான் முதல் முதல்ல என்ன சாதிக்கிறார், நான் தமிழன் ஆரம்பிக்கிறேன், சந்தமிகு தமிழ் மறையோன் தூக்குள் தோன்றும் வேதாந்த குரு என்பதாக கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறேன். ஆழ்வார்ல தமிழ் தலைவன் அப்படின்னு ராமன் விட்டிருந்தாதினை சொல்றார். ஆழ்வாரை பற்றி சொல்வது தமிழ் தலைவன் சொன்னதை ஓற்றும் ராமாயணம் என்பதாக சாதிக்கிறேன். அவர்கள் தமிழ் தலைவர்கள் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் யாரும் நினைத்து விடக்கூடாது. உண்மையிலே நான் தமிழன், தன் பச்சை தமிழன், சந்தமிகு தமிழ் மறைவோன் நான் என்பதாக நான் தேசிகன் சொல்வதை அங்கே நான் பார்க்கிறேன். அதனால இங்க என்ன விஷயம் கேட்டா ஒரு தர்மத்துக்காக அப்படின்னு இல்லாமல் தமிழுக்காக என்று இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் வந்து மனதில் விட மாட்டார்கள் என்பதாக பொது வழக்கத்தை சொன்னார். ஆனால் எம்பெருமான் விஷயத்துல இந்த பொது வழக்கம் எல்லாம் கிடையாது. எம்பெருமானை அறிவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலே அதற்காக தமிழை அழைத்துச் சென்ற ஆழ்வார்கள் இங்கே மடல் ஊடுகளை பிரதானமாக எடுத்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.